நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ரஜினிகாந்த், பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணியை கடுமையாக விமர்சித்துள்ளார். இன்றைக்கு எத்தனையோ பேர் பேசுறா பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்க பிஹெச்டி முடிச்சிருக்கிறோம், நீங்க எல்கேஜி தான். பரீட்சை வச்சு பார்ப்போம், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்கேஜிக்கும் யார் மார்க் எடுக்கிறான்னு பார்ப்போம், யார் மார்க் எடுக்கிறான்னு பார்ப்போம். என்ன விளையாடுறீங்களா, எல்லாம் பிட்டடிச்சு பாஸ் பண்ணுவீங்க நீங்க? கள்ளச்சாராயம் விற்கிறத உங்க கும்பல் தானே, காய்ச்சறத உங்க கும்பல் தானே, யாருக்கிட்ட வந்து போட்டி போடுறீங்க? இப்படிப்பட்ட சூழல் இதான் அருமை உறவுகளை. இன்றைக்கு 1995 ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு செயல்தண்டா, நான் பள்ளி மாணவனாக இருந்தபொழுது படித்த நினைவு இருக்கிறது. தலித்துகள் வாழுகிற பகுதியிலே, தீண்டத்தகாத மக்கள் வாழுகிற பகுதியிலே போதை பொருள்கள் விற்பனை செய்ய வேண்டும், மது விற்பனை செய்ய வேண்டும், கஞ்சா விற்பனை செய்ய வேண்டும். தலித்துகள் வாழுகிற பகுதியிலே, தீண்டத்தகாத மக்கள் வாழுகிற பகுதியிலே இருக்கிற பெண்களுக்கு, குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு காலாவதியான மாத்திரைகளை, மருந்துகளை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மூளை மழுங்கி இருப்பார்கள், எதிர்காலம் பற்றி சிந்திக்க மாட்டார்கள், அவர்களுடைய நலன்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். இங்கே நிலவுகிற இந்த பார்ப்பனிய கட்டமைப்பை தூக்கி எறிய வேண்டும் என்கிற பிரக்கனை அவர்களுக்கு வராது. ஆகவே அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் மூளை குறையோடு, நொண்டியாக, நொடமாக, குறைகளோடு பிறக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பகுதியிலே காலாவதியான மாத்திரைகளை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும், மருந்துகளை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த பகுதியிலே கள்ள சாராயம் இருக்க வேண்டும், மது இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம். 1995 அந்த செயல் திட்டத்தை நான் படித்திருக்கிறேன். ஆர்எஸ்எஸ் சொன்னாங்கன்னா இப்ப எந்த அரசு அதை செஞ்ச? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.